வணக்கம் பெற்றோர்களே. விளையாட்டுங்கிறது குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு பங்கு அப்படின்னு நாம் நினைப்போம். அது மட்டும் இல்லைங்க, அதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது தான் விளையாட்டு. குழந்தையினுடைய உடல் இயக்கம் மூலமாக அதனுடைய தசைகள் வலுவரும், கைகள் மற்றும் உறுப்புகளினுடைய செயல்களின் மூலம் நுண்தசை இயக்கங்கள் எல்லாம் வலுப்பெறும். மற்றவர்களோடு பேசுவது, மற்றவர்களோடு விளையாடுவது சமூக உணர்வுகளை எல்லாம் குழந்தை பெற்றுக்கொள்ளும். இப்படி பலவித திறன்களை வளர்த்து கொள்வதற்கு விளையாட்டு உபயோகமாக இருக்குது. விளையாட்டு பிறந்த குழந்தையிலிருந்து எல்லா குழந்தைகளுக்கும் எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி பார்க்கலாம். முக்கியமாக நம்ம இருக்கிற சூழலில் ஒவ்வொருத்தருடைய வசிப்பிடம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய விளையாடுமான இடம் மிக குறைவான இடம்தான் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இருக்கிற இடத்துல என்ன விளையாட்டு விளையாடுவது, வசதி இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். விளையாட்டுங்கிறது ஒரு உவமையில் சொல்லப்போனால், நம்ம வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்கள், அந்த நட்சத்திரங்கள் போன்றது தான் நம்ம மூளை. நம்ம மூளையில் இருக்கக்கூடிய பல வகையான உறுப்புகள் மாதிரி தான் பல வகையான நட்சத்திரங்கள். ஒரு விளையாட்டின் மூலம் குழந்தை தன்னோடு மற்ற குழந்தையோடு தொடர்பு கொள்ளும்போது, புது விஷயத்தை கற்றுக்கும்போது மூளையினுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கு இடையேயும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு தனி பாதை உருவாகிறது. நாம் பார்த்துருப்போம், என்ன இந்த குழந்தை ஒரே விளையாட்டையே திருப்பி திருப்பி விளையாட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு. அது காரணம் என்ன தெரியுங்களா, கற்றுக்கிட்டதை திருப்பி திருப்பி அந்த குழந்தை விளையாடி விளையாடி அந்த விளையாட்டையும் தன் மூளையில் பதிவேற்றி கொள்கிறது. இந்த விளையாட்டு மாதிரி தான் அனைத்து உணர்வுகளையும் மற்ற குழந்தைகளோடு விளையாடும்போது குழந்தை கற்றுக்கொள்ளுது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி செய்யும்போது அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளும் அதிகமாகிறது, கலந்து கொள்ளும் குழந்தைகளினுடைய செயல்களும் அவர்களுடைய மற்ற செயல்களையும் பொறுத்து இந்த குழந்தையும் நிறையா விஷயங்களை செய்கிறது. அதனால் விளையாட்டுங்கிறது குழந்தைகளுக்கு மிக முக்கியம். வேடிக்கையில் பார்த்துருக்கோம், பல பல மத்தாப்பு பொறிகள் வானத்திலையும் தரைகளிலும் சங்கு சக்கரமும் எக்கச்சக்கமானது நம்ம தீபாவளி பண்டிகையின் போது, ஒளி திருவிழாக்களின் போது நடக்கும். அதுபோலவே ஒரு ஒரு புது உணர்வுகளை எல்லாம் குழந்தைகள் அனுபவிக்கும் போதும், அந்த புது உணர்ச்சிகளை பெறும்போதும் மற்ற உறுப்புகளோடு மற்ற மூளையின் பகுதிகளோடு ஒரு உணர்வு தொடர்பு ஏற்படுகிறது. இதுதான் விளையாட்டினுடைய முக்கியமான கற்றுக்கொள்ளும் தன்மைக்கு ஒரு அடிப்படை. இப்போது இப்படி விளையாடிட்டே இருந்திருக்கிற குழந்தைகளுக்கு எப்போ இதெல்லாம் புரிஞ்சு இந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்குன்னா, ஒரு 8 வயசு வரை எல்லா குழந்தைகளுக்கும் கற்றுக்கொள்ளும் திறமை பற்றி கவலைப்படாமல் எல்லா விஷயங்களையும் தலைக்குள்ளே ஏற்றிட்டுருக்கும், எல்லா விளையாட்டுகளையும் விளையாடும். ஒரு 8 வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுடைய மூளையில் சில பகுதிகளில் தேவைப்படும் பகுதிகளை மட்டும் அடிக்கடி பயன்படுத்தும், அடிக்கடி விளையாடும் விளையாட்டுகளை மட்டுமே, அந்த பகுதிகளை மட்டுமே, அந்த செயல்களை மட்டுமே விட்டுட்டு மற்றதையெல்லாம் சீரமைச்சிரும், ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரூனிங்க்கு அப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை, குறிப்பிட்ட ஒரு திறன் அவங்களுக்கு வந்துடும். இந்த திறன்களை தருவதில் முக்கியமானது விளையாட்டு. சரி, விளையாடுறதுனா விலை உயர்ந்த பொருட்கள் தான் வேணுமானா, வேண்டியது இல்லைங்க. வசதி இருக்கிறவங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வச்சுருப்பாங்க. நிறைய வகை விளையாட்டுகள் குழந்தையினுடைய வயசை பொறுத்து இருக்குது. நாம் இதுக்கு முன்னாடி குழந்தைங்களுடைய விளையாட்டை பற்றி ஒரு காணொளியும் போட்டிருக்கோம், என்ன பொம்மைகள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஆனால் எதுவுமே இல்லைன்னா கூட அந்த குழந்தை இருக்கிற பொருளை வச்சு விளையாட முடியும். அதுக்கு குழந்தைக்கு தேவை திறந்த மனப்பான்மை, கற்பனை திறன், ஊக்கத்திறன். இந்த மூணும் இருந்துச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு குச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குச்சியை அந்த குழந்தை கையில் கொடுத்தீங்கன்னா அந்த குச்சியை எடுத்து குழந்தை ஒரு மைக்கு மாறி பிடிச்சி பாடலாம், அந்த குச்சியோட பக்கத்து குழந்தைகளோட சண்டை போடலாம், அந்த குச்சியை வச்சு ஒரு கூடாரம் கட்டலாம், அந்த குச்சியை கீழே போட்டு தாண்டலாம். இப்படி ஒரு குச்சியை வைத்து கொண்டு எக்கச்சக்கமான விளையாட்டுகளை கற்பனை செய்யக்கூடும். குச்சி என்ன, வீட்டில் இருக்கிற ஒரு பழைய துணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் அதனுடைய நண்பர் குழந்தையும் சேர்ந்து விளையாடும்போது அந்த குழந்தை என்ன செய்யும், அதை எடுத்து ஒரு நம்ம டைனிங் டேபிள் மேலே போட்டு ஒரு கூடாரமாகும், கூடாரத்துக்குள்ளே போய் உட்காந்து கதை பேசும், கூடாரத்துக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு புதுசாக அவங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுகள் ஒன்றுன்னா ஒன்றுன்னா செய்ய ஆரம்பிப்பாங்க. பள்ளிக்கூடம் ஆசிரியராக ஒரு குழந்தை இருக்கும், இன்னொரு குழந்தை மாணவனாக உட்காரும்,
பார்க்குற செயல்கள், கற்றுக்கொள்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் குழந்தைகள் திருப்பி திருப்பி செய்வதற்கு இந்த விளையாட்டு உபயோகமாகிறது. நான் சொன்ன மாதிரி சின்ன பொருள் கூட போதும். நிறையா வீட்டில் பழைய துணி, பழைய பெட்டி, அப்புறம் பயன்படுத்தாத ஒரு டப்பா, இதெல்லாம் இருக்கும். இந்த டப்பாக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எங்கேயோ புது இடத்துக்கு போகிறீங்க, இருக்கிற இடம் ரொம்ப குறையான இடமா இருக்குது, அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க, குழந்தை படுத்தே கிடக்குதுன்னா எது இருக்கிற பொட்டியிலையும் டப்பாவிலையும் இருக்கிற துணிகளையோ அல்லது பொருட்களையோ எடுத்து போட்டு மூடி போட்ட டப்பா இருந்தால் நல்லது. கொடுத்து குழந்தைகளை இதை வச்சு விளையாடுங்கன்னு சொன்னால் அது ஒரு புதிர் பெட்டியா அல்லது பரிசு பெட்டியா, ட்ரெஷர் பாக்ஸா, அந்த குழந்தைகள் மகிழ்வோடு எடுத்து விளையாடும். இந்த ட்ரெஷர் பாக்ஸு நீங்கள் நிறையா தீமை வச்சு கூட பண்ணலாம். இன்றைக்கி கடற்கரை அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் மணல் போடலாம், கிளிஞ்சல் போடலாம், அப்புறம் கல்களை போடலாம், மீன் பொம்மைகளை போடலாம். இன்றைக்கி பூச்சிகள் அப்படின்னா சில பூச்சிகள் படங்கள் போடலாம், செடிகள் போடலாம், மரங்களை போடலாம். இன்றைக்கி பல வகையான வண்ணங்கள், நிறங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த நிறங்குள்ள துணிகளையோ புத்தகங்களையோ அல்லது தாள்களையோ அதில் போடலாம். இப்படி போட்டு குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அது ஒன்றொன்னா அந்த குழந்தை மூடியை திறந்து எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தை அதை வச்சுட்டு அதனுடைய மனசில் மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து குழந்தை கற்றுக்கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ சில சுலபமான விஷயங்களை சொல்கிறேன். உங்கள் கை விரல் இருக்குது பாருங்கள், ஒரு பேனா எடுத்துகிட்டு இந்த விரலில் பெருவிரல் வச்சுங்க, கண் இந்த பக்கம், மூக்கு நடுவில், வாய் போட்டிங்கன்னா இது ஒரு பொம்மை ஆகும். அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுட்டிங்கன்னா அந்த துணிக்கு ஒரு இந்த பொம்மைக்கு ஒரு முக்கிய வித்தியாசம் கொடுக்கும். இந்த மாதிரி ரெண்டு விரலில் போட்டிங்கன்னா ரெண்டு பொம்மை ஆகும். ரெண்டு பேரும் பேசலாம், பாடலாம், விளையாடலாம், ஆடலாம், எத்தனையோ கதைகளை இதை வச்சு சொல்லலாம். அது மாதிரி நிறைய பொம்மைகள் எல்லாம் தயாராக விரல் நுனியில் போடுற மாதிரி நிறைய பொம்மைகள்லாம் கிடைக்குது. இதை நீங்கள் மிக குறைந்த விலையிலே கூட தயாரித்து கொள்ளலாம், அல்லது விலைக்கு வாங்கி அதை வச்சுட்டு குழந்தைகளுக்கு கதைகளாகவோ பாடல்களாகவோ சொல்லி கொடுத்து விளையாடலாம். இது தவிர இருட்டாயிருச்சு, வெளிச்சம் இருக்கிற இடத்துலேருந்து இருட்டான இடத்துக்கு போய் நம்ம கைகளை இப்படி காண்பிக்கிறதோ அதில் வெளிச்சம் பட்டு அந்த நிழலில் பார்க்கும்போது குழந்தைக்கு தெரியக்கூடிய நிழல் பொம்மைகள், பொம்மலாட்டம் மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு விலை ஜாஸ்தியான பொம்மைகள் மட்டும் தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்திய அத்தனை பொம்மைகளையும் வேணும் தேவையில்லை, எதை வைத்து வேணாலும் குழந்தைகளோடு விளையாட முடியும். தேவை என்னென்னா குழந்தைகளுக்கான கற்பனை சக்தியும் நம்மளுக்கும் குழந்தையோட விளையாடுவணுங்கிற ஒரு ஆசை. குழந்தைகளுக்கு விளையாடுவது அப்படிங்கிறது கவலைப்படக்கூடிய பொருட்களை தேடி போக வேண்டிய இடமில்லை, இருக்கிற இடத்திலேயே இருக்கிற பொருளை வைத்துட்டே விளையாட முடியும். பெற்றோர்களே, இன்றைக்கி சில அடிப்படையான விளையாட்டுகளை பற்றி பார்த்தோம். இதை பற்றிய இன்னும் நிறைய காணொளிகள், விளையாட்டை பற்றியே ஒரு ஆசிரியராக இருப்பவருடைய பேட்டியோடு காணொளிகள் risingchildren.au என்ற ஆஸ்திரேலிய வலைத்தளத்தில் இருக்குது, அதனுடைய இணைப்பை கொடுத்துருக்கேன். அங்கே சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்கள் குழந்தையோடு விளையாடுவதற்கு நிறையா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.